ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது பேசிக்காக ஆக்சிடென்டல் கார்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அதாவது என்னோடய பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 8 மந்த்துக்கு முன்னாடி. அதை நான் ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 54,000 மேலே எனக்கு செலவாயிடுச்சு. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் செலவு பண்ணுறதுல யோசிக்கல. ஏன்னா எனக்கு என் பழைய வண்டி தான் வேணும், 250. ஏன்னா அதை நான் உண்மையிலேயே என்ன எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டு வாங்கணும், அந்த வண்டி திருப்பி கொடுக்க மனசு வரல, என்ன ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ அந்த வண்டி நான் ரெடி பண்ணி நான் ஓட்டினேன். இனிமேல் அவ்வளோ ரெடி பண்ணி ஓட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புது வண்டி நம்ம கைக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ நான் எதுக்கு நான் இந்த பில்லை உங்களுக்கு காமிக்கிறேன்னா, அதாவது எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டு உங்களுக்கு வெளியே எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான சைலன்சர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு மாற்றணும், டேங்க் டேமேஜ் ஆகிடுச்சு மாற்றணும், டேங்கில் சொட்டு விழுந்துச்சு ஸோ டேங்க் நான் புதுசாக மாற்ற ஆசைப்பட்றேன், ஃப்ரெண்ட்டு ஸ்கூப் வந்து புதுசாக மாற்ற ஆசைப்பட்றேன், டிஸ்க் ரோட்டர் வந்து டேமேஜாக இருக்குது, பெண்டாக இருக்குது, அது நான் மாற்றணும் ஆசைப்பட்றேன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வெளியே எங்கேயாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரேட் வந்து நிறைய தான் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க. மெயினாக நான் இந்த சர்வீஸ் சென்டர் குறிப்பிடுறதுக்கு காரணம் என்னென்னா, உண்மையிலே நல்ல கைடன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்வீஸ் சென்டர் பற்றி. ஏன்னா இங்கே தான் நான் வண்டி எடுத்தேன். இந்த ஷோரூம் பேர் பார்த்திங்கன்னா ஜெயம் ஆட்டோ கேர். இது வந்து திருவத்தூரில் இருக்கும், அதாவது ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த ஸ்கூல் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல கைடன்ஸு கிடைக்கும். அதே மாதிரி ஜென்யூனாகவும் பேசுவாங்க. ஸோ இப்போ நான் இதுலேருந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆனால் பில்லோடைய காஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பில்லோடைய காஸ்ட் வந்து பாருங்கள், மெயினாக இது இந்த ஃபுல் பில்லோடைய காஸ்ட் நான் காட்டணும்னா லேட் ஆகும். ஸோ வந்து நான் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஷார்ட்டாக முடிக்கணுன்னு கோசம் ஒரு டேங்க்கு, அதுக்கப்புறம் பேசிக்காக ஒரு ரெண்டு மூணு இது காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எது எது எங்கெங்கே மாற்றிருக்காங்கன்னு சொல்லி பைக்கை வச்சு குறிப்பிட்டு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பைக் என்கிட்ட இல்லை, ஸோ அதால் தான் நான் வந்து இது வீடியோ ஷார்ட்டாக போடுறேன். இது மாடல் நம்பர் பார்த்துக்கலாம். மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா பல்சர் 220SF. எங்கே மாற்றிருக்காங்கன்னு தெரியும், 22 ஜெயம் ஆட்டோ. நான் சேஸ் நம்பரும் இன்ஜின் நம்பரும் ஏன் மறைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ப்ரெல் கூட பண்ணி காட்டலாம், ஆனால் நான் பேசிக்காக மறைச்சிட்டேன். ஏன்னா எவ்வளோ ஒரு வண்டிக்கு சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் முக்கியம்னு உங்களுக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இப்போ நம்ம வீடியோவில் இந்த இதுவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க், ஃபியூல் டேங்க்கு அதாவது BS4 மாடல். BS4னா உங்களுக்கு புரியும், எமிஷன் கண்ட்ரோல்டு. இது ஃபியூல் டேங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 5,358 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்சர் ஃப்ரெண்ட்ஸ், சைலன்சர் சைலன்சர் பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு ரேட் போட்டிருக்கோம். இந்த ரேட் என்னென்னு வந்து நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஏன்னா நிறையா எப்படி சொல்கிறது, லேபர் சார்ஜஸ் ஒர்க்கிங் சார்ஜஸ் ஆக்சின்வாஸ் பில்லாம் சேர்த்து தான் அந்த ரேட் வரும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 10,229 ரூபா, அதாவது பல்சர் 220S SF உடைய சைலன்சர் ரேட்டு. இந்த பில்லு போக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 54,000 கிட்டே இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து மெயினானது காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பெண்ட், அதாவது ஒரு வண்டிக்கு ஃப்ரேம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க சேசஸ். அதான் அதோடய பெண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு 5,664 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குறிப்பிட்டு ஒரு மூணே மூணு தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஏன் இந்த மூணு மட்டும் காமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்கிட்ட பைக் இல்லை. ஸோ பைக் இல்லாத காரணத்தினால தான் இது வந்து மூணு தனித்தனியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ பைக்கோட அடுத்த வாட்டி எது எங்கெங்கே மாற்றுறாங்கன்னு உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோ போடுறேன். அவங்க வந்து டோட்டலாக இந்த பில் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே எனக்கு 11,456 ரூபீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பில்லு பார்த்தீங்கன்னா 42,680 ரூபீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்காடா நீ வந்து இருப்பு வண்டியை உடச்சிட்டேன்னு கேட்டீங்க, உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் அது பெரிய டேமேஜ், பெரிய ஆக்சிடெண்ட் அது. ஆனால் நான் உயிர் பொழைச்சது என் பைக்கால தான் சொல்லணும். என் 220 இல்லை நான் இல்லை. ஸோ அந்த வண்டி நான் ரெடி பண்ணி ஓட்டுறேன். உண்மையிலே அந்த வண்டி எனக்கு ரெடி பண்ணி ஓட்டின மாதிரி இல்லை, ஒரு வண்டியை புதுசாக வாங்கி எப்படி ஓட்டுறமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ரெடி பண்ணி தந்தது வந்து உண்மையிலே நல்ல கைடன்ஸு, நல்ல மெக்கானிக்லாம் உண்மையிலே சூப்பராக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, நல்ல கைடன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப பெருமையாக பேசுகிறேன்னு கேட்குறீங்க இந்த ஷோரூம் பற்றி. நான் வண்டி எடுத்தேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரிப்பேர் பண்ணி தர லேட் ஆச்சு, ஆனால் வண்டி வந்து பக்காவாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், குறையே இல்லாமல். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த ஷோரூமில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். பஜாஜில் எந்த பைக் இருந்தாலும் சரி, NS, RS, அதுக்கப்புறம் அவெஞ்சர்,
பல்சர் 150 180 220 எதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், பிளாட்டினா கூட இருக்கட்டும். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஏதாவது மாற்றணுன்னாலும் மாற்றலாம். ஸோ தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.